ஒரு லேடி ஒன்று வந்தாங்க ஒரு தடவை. அவங்க என்ன கேட்டாங்கன்னா, ஐயா ஞானம் லிபரேஷன் இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லையாமே, அவேக்கனிங்னுட்டு ஒன்று இருக்குதான், அவேக்கனிங் தானே இருக்கிறதுலே உயர்ந்ததான்னு அவங்க யாரோ சொல்லியிருப்பாங்களோ. இவங்க போய் நாங்கள் ஞானம் அடைஞ்சிட்டேன் லிபரேஷன் அடைஞ்சிட்டேன்னு உடனே அவங்க சொல்லி யாரோ அவங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஞானம் லிபரேஷன்லாம் ஒரு மேட்ரிகலில் இதெல்லாம் சும்மா தூசியது, அவேக்கனிங்ட்டு ஒன்று இருக்குது அதுதான் இருக்கிறதுலே உயர்ந்ததுன்னு சொல்லி அவங்க ஒரு கோடு போட்ட உடனே இவங்க அலறி அடிச்சுட்டு ஓடி வந்தாங்க. ஐயோ அவேக்கனிங்ட்டு ஒன்று இருக்காமல் ஞானம் லிபரேஷன்லாம் ஒன்றுமே இல்லையாமல், அவேக்கனிங்கிறது வேறு லிபரேஷன் வேறு கிடையாதுன்ற ஒன்று தான், அதுக்கு ஒரு பேர் அவ்வளோதான். இப்போ நீங்கள் வந்து தூங்கி விழித்து எழும்புறீங்க, தூக்கத்துலேருந்து விழித்து எழும்புறீங்க, இது சாதாரணமாக விழித்து எழும்புறது. ஒருத்தர் வந்து நீங்கள் நல்லா தூங்கினோம் தட்டி எழும்புறாருன்னு வச்சுக்கோங்களேன், எப்போ ஆனிட்டு ஏதோ பார்க்க, அது ஒரு சாதாரண விழிப்பு இல்லை, அது ஒரு மாதிரி ஏதோ ஒரு பரபரப்பான விழிப்பாயிரும். அந்த பரபரப்பான விழிப்புக்கு பேர் தான் அவேக்கனிங். இப்போ நிறைய ஞானிகள் வந்து இந்த அவேக்கனிங்கில் தான் வந்திருக்கேன். இப்போ நான் என்னை பொறுத்தளவுலையும் கூட இது அவேக்கனிங் தான் சொல்லணும். இப்போ நம்ம முகாமில் நிறையா பேர் ஞானம் அடைய வைக்கணும், இதெல்லாம் வந்து தூங்கி முழிச்ச மாதிரி, இதெல்லாம் ஒரு நேச்சுரலானது இயற்கையானது, இது ஒரு சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக உள்ளது. இப்போ ஒருத்தர் வந்து இந்த செல்ஃபோன் காணாமல்னு சொன்னோன்னா ஒரு பர்ஸ்ட் ஆஃப் ஃபீலிங் வரும்பொழுது சில அனுபவங்கள்லாம் சேர்ந்து வரும். அதில் தான் அந்த பாடியை காணாமல் போச்சுன்னு சொல்கிற மாதிரி எல்லாம் அப்படிலாம் சில அனுபவங்களோட சேர்ந்து வரும். உண்மையில் அதுக்கு வித்தியாசமே கிடையாது. தூங்கினவங்க விழிக்கணும் அவ்வளோதான். நீங்கள் மெல்ல விழிச்சாலும் ஒன்று தான், பரபரப்போடு விழிச்சாலும் ஒன்று தான், விழிச்சிட்டா போதும் அவ்வளோதான். அப்படி அதனால் அந்த டெர்மினாலஜியை வச்சு நம்ம குழம்பிடக்கூடாது. இப்போ நம்ம வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம ஹோம் ஒர்க் ஏதாவது இருக்கா, வீட்டில் போய் பயிற்சி பண்ணி பார்க்குறதுக்கு ஹோம் ஒர்க் ஏதாவது இருக்கு. நான் வந்து அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்த காலத்தில் திருச்செந்தூரில் தான் இருந்தேன். அப்போ அங்கே சின்ன கோர்ட்டு தான், ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் மட்டும்தான் இருந்தது. இப்போ நான் ப்ராக்டிஸ்லாம் விடுற டைமில் தான் மற்ற கோர்ட்டுகள்லாம் வந்தது. அப்போ இந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது வழக்கமாக வந்து அந்த பக்கத்துலேயே தான் போலீஸ் ஸ்டேஷன் உண்டு. அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒருத்தர் வந்து கோர்ட் போலீஸ்னு சொல்லி ஒருத்தர் வருவார். கோர்ட் போலீஸ்னு சொல்லி அவர் கோர்ட் சம்மந்தப்பட்ட கேஸில் டீல் பண்ணுறதுக்குனே வந்து அவரை கோர்ட் பிசின்னு சொல்லி சொல்லுவார். அவர் வந்து கேஸ் பண்டலெல்லாம் எடுத்துகிட்டு வருவார், அதை தான் வந்து கவர்மெண்ட் அட்வைட்டரை கொடுத்து அந்த கேஸுலாம் நடத்துவார். ஒரு முறை என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால், வேறு ஒரு மாதிரி இன்னொருத்தர் வந்தார். அந்த வழக்கமாக வரக்கூடிய போலீஸ் வராதபடி வேறு இன்னொருத்தர் வந்தார். அவருடைய ட்ரெஸ் கோடெல்லாம் பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அப்போ அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் வழக்கமான வர்ற போலீஸ் மாதிரி தெரியலையே, நீங்கள் யார், என்ன விஷயம்னு சொல்லி கேட்டு. அப்போ அவர் என்ன சொன்னார்னு சொன்னால், நான் ஐபிஎஸ் பாஸ் பண்ணியிருக்கேன், நான் வந்து டைரெக்டாக எக்ஸாமினேஷன் எழுதி ஐபிஎஸ் பாஸ் பண்ணிட்டேன், எனக்கு ஐபிஎஸ் கொடுத்துட்டாங்க, ஆனால் இருந்தாலும் எனக்கு வந்து இந்த நிறைய பயிற்சி இதுகளை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது, ரொட்டீன்ஸ் ப்ரொசீஜர்லாம் நான் ஒன்றும் சரியாக தெரியாது, அதனால் எல்லா ப்ரொசீஜரையும் நான் கொஞ்சம் பழகணும், ஒவ்வொரு இதுகளையுமே நான் ட்ரைனிங் எடுக்கணும், அதனால் இப்போ இன்றைக்கி வந்து நான் கோர்ட்டு போலீஸாக வேலை பார்க்குறேன் அன்னைக்கு, அதனால் கேஸ் கண்டெல்லாம் எடுத்து கோர்ட் டியூட்டிக்கு வந்திருக்கிறேன். ஸ்டேஷனுக்கு போனான்னா ரைட்டர் வேலையை உட்காந்து நான் தான் சில கேஸ்லாம் ஃபைல் பண்ணி எஃப்ஐஆர் போடுறதெல்லாம் கூட நான் தான் போடுவேன். நாளைக்கு பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கில் நின்று டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருப்பேன், அப்படி எனக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் டைரெக்டாக ஐபிஎஸ் பாஸ் பண்ணிட்டார். ஸோ நிறையா பேர் பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆர் ஜாயின் பண்ணியிருப்பாங்க, எஸ்ஐலேருந்து இன்ஸ்பெக்டர் வந்து பிறகு வேறு ஏதாவது சூப்ரண்ட் அசிஸ்டன்ட் சூப்ரண்ட் அதுன்னு சொல்லி போட்டு ஐஜிடிஏஜின்னு சொல்லி இப்போ கடைசியில் தான் ஐபிஎஸ் லெவலுக்கு அவங்களுக்கு ப்ரொமோஷன் ஆகும். இப்போ இவங்க டைரெக்டாக அந்த போஸ்ட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ அதே மாதிரி தான் என்னென்னா, இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து டைரெக்டாக அவங்களை எல்லாருமே வந்து ஞானி ஆக்கிட்டோம், எக்ஸாமினேஷன் பண்ணி நீங்கள் எல்லாருமே ஞானி தான். ஆனால் இருந்தாலும் ஞானத்தோடு இருந்து நீங்கள் எப்படி ஒவ்வொரு வேலைகளையும் எப்படி செய்கிறதுங்கிறத நீங்கள் என்ன போய் தான் நீங்கள் கொஞ்சம் பழகிடணும். இப்போ அந்த வேலை உங்களுக்கு இன்னும் பாக்கி இருக்குது, அதனால் ஞானத்தோடு இருந்து என்ன பண்ணணுங்கிறத பார்த்துக்கணும். ரெண்டாவது என்னென்னா, அந்த கன்ஃபர்மேஷனுங்கிறது வந்து இருக்கிறதுல ஒரு முக்கியமான ஒன்று. ஏன்னா நமக்கு வந்து நிறைய டைவர்ஷன் இருக்கும். நீங்கள் ஒரு மாதத்துக்கு இப்போ நம்ம அகத்தில் வேலை இல்லை, புறத்தில் மட்டும்தான் வேலை இருக்குங்கிற மாதிரி தான் நம்ம படிச்சிருக்கிறோம். இப்போ நம்ம சொல்லிக் கொடுத்தா அதான் சொல்கிறோம், அகத்தில் அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க, அங்கே ஒரு வேலையும் பார்க்க வேண்டாம், புற வேலைகளை மட்டும் கையில் எடுத்துக்கிடுங்கிறது தான், அதுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ன்னு கொடுக்குறோம். இப்போ ஒரு 6 மாதத்துக்கு வந்து என்னென்னு சொன்னால், இந்த அணுகுமுறையை நீங்கள் மாற்றிக்கிடுங்க. 6 மாதத்துக்கு உங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ், வேலைக்கு கூட இம்பார்ட்டன்ஸ், நீங்கள் வேலையை கூட 6 மாதம் கழித்து கூட பார்த்துக்கலாம், இல்லைனா வேறு ஆளை வச்சு கூட பார்த்துக்கலாம். 6 மாதத்துக்கு வந்து உங்களை சுதந்திரமாக விடுறத பார்த்துக்கிடுங்க, உங்களை குற்றம் கண்டுபிடிக்காமல் இருக்கிறதுக்கு பார்த்துக்கிடுங்க. நீங்கள் என்ன பண்ணினாலும் கரெக்டு தான், நீங்கள் A to Z எல்லாமே கரெக்ட், உங்களுடைய ஒவ்வொரு அசைவுமே கரெக்டு தான், உங்களை பொறுத்தளவில் உங்கள் மனம் சம்மந்தப்பட்ட அளவில் எல்லாமே கரெக்டு, தப்புங்கிறதே கிடையாதுன்ற மாதிரி உங்களை டோட்டலாக அக்செப்ட் பண்ணிக்கிடுங்க. 6 மாதத்துக்கு உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிடுங்க, அது ஒரு வேலையாக கூட வச்சுக்கிடுங்க. அப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களை கீழத்துக்கு போட்டுடலாம், அப்புறம் உங்களை நீங்கள் கண்டுட வேண்டியதில்லை, அதெல்லாம் ஓகே டெக் முடிஞ்சு போச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் வேலை என்ன வேலை எப்படி செய்யலாங்கிறதெல்லாம் உங்கள் கவனத்தை செலுத்தலாம். அப்புறம் உங்களை நீங்கள் ஓகே, நீங்கள் ஓகேயான பிறகு உங்களை எட்டி பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால் உங்களை இப்போ வந்து நீங்கள் உங்களை நல்லா ஓகே பண்ணுறதுக்கு 6 மாதம் டைம் எடுத்துரு. நான் எப்படி இருந்தாலும் கரெக்டு தான், எனக்கு எந்த குற்றமுமே இல்லை, எல்லாமே கரெக்டு தாங்கிற மாதிரி 6 மாதம் உங்களுக்கு டைம் எடுத்துக்க. அப்புறம் அது போக என்னென்னா, இப்போ நீங்கள் அங்கே நல்லா பழகிருக்கிறீங்க,
இதில் உங்களுக்கு பிடித்தமான நண்பர்களை நீங்கள் தொடர்பு வச்சுக்கிடுங்க. ஏன்னா எப்போவுமே நீங்கள் வந்து எங்களோடலாம் பேசியெல்லாம் தொடர்பு கொள்ள முடியாது. நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசி பழகியிருப்பீங்க. ஏன்னா அவங்க உங்களுக்கு தேவைப்படும். ஏன்னா ஏதாவது ஒரு இதில் கொஞ்சம் நீங்கள் விழுந்தாலும் கொஞ்சம் கையில் தூக்கி விடுறதுக்கு அவங்க தேவைப்படுவாங்க. அதனால் யாராவது ஒரு நண்பரை துணைக்கி வச்சுக்கிடுங்க. நீங்கள் இதில் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வாட்ஸ்அப் குரூப்பை கொஞ்ச நாள் கலைக்காமல் வச்சுக்கிடுங்க. பிறகு நீங்கள் அடுத்தாப்பில் ஏதாவது ஒரு கன்ஃபர்மேஷன் முகாமுக்கு ஒரு வருஷம் கழித்து ஒரு கன்ஃபர்மேஷன் முகாமுக்கு வாங்க. உங்கள் ஞானத்தை உறுதிப்படுத்திக்கிடுங்க. இதெல்லாம் சில கடமைகள் அந்த மாதிரி வச்சுக்கிடுங்க. ஆஃப்டர் என்லைட்டன்மெண்ட் கூட இந்த மாதிரி சில கடமைகள் வச்சு. ஸ்ரீ பகவதையா அவர்களின் 3 நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகாம் செப்டம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது. 13/9/2024 வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் 15/9/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணி வரை நடைபெறுகிறது. தியானத்தில் உயர்நிலை அடைய தியானம் தேவையில்லை, ஆனால் பொருளாதாரம் புறம் சார்ந்த வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலை அடைய தியானம் தேவை. அதிலும் உடலை வருத்தி கொள்ளாமல் உடலுக்கு சுதந்திரமளித்து செய்யக்கூடிய தியானம் மிக சிறப்பு. அத்தகைய சிறப்பு வாய்ந்த 5 வகையான தியானங்கள் ஸ்ரீ பகவதையாவால் நேரடியாக கற்றுத்தரப்படுகிறது. அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் மோன நிலையில் எதிர்கொள்ளும் வகையில் இந்த தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த தியானத்தில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைன் முன்பதிவுக்கு www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் 9942219065 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.